வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக டொனிட்டாவுடன் மதுசினி. 10,000 புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் 3 வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்கள் எதிர்வரும் ஆண்டு நாட்டுக்கு கிடைக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்ட அவர், இந்த 3 நிகழ்ச்சி திட்டங்களும் பாரிய அளவிலான வேலை திட்டங்கள் என்பதுடன் இதன் மூலம் 550 பில்லியன் ரூபாய் இலங்கைக்கு கிடைக்க உள்ளது. துறைமுக நகரில் சர்வதேச மாநாட்டு மண்டபம், அம்பாந்தோட்டை தொழில்நுட்ப பேட்டையின் ரப்பர் உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் மருந்து உற்பத்தி நிலையம் என்பன இந்த 3 நிகழ்ச்சி திட்டங்களாக அமைகின்றன. இந்நிலையில் அடுத்த வருடத்தில் கிடைக்கும் குறித்த முழு வெளிநாட்டு முதலீடுகளின் பிரகாரம் நாட்டில் சுமார் 100,000 தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படின் கடற்தொழில் அமைச்சு பதவியை தூக்கி எறியவும் தயங்க மாட்டேன் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திய எல்லை தாண்டிய சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்கள் கடந்த 6 நாட்களாக கவனயீர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டு வரும் நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார். கடந்த கால உள்நாட்டு அமைதியின்மைகளின் போது தமிழக மக்களினால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்புகள் நன்றிக்குரியவையாக இருந்தாலும் எமது மக்களின் வாழ்வாதாரமும் எமது கடல் வளமும் அழிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. இதன் காரணமாகவே அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை நல்லெண்ண அடிப்படையில் விடுவிக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரிக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் எல்லை தாண்டுகின்றவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொள்வது தொடர்பாக இன்றும் கடற்படை தளபதியுடன் கலந்துரையாடியுள்ள அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்றார். இந்நிலையில் 6வது நாளாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கவனயீர்ப்பு போராட்டத்தினை கைவிடுவதா அல்லது தொடர்வதா என்பதை போராட்டக்காரர்களை தீர்மானித்துக் கொள்ளட்டும் என அமைச்சர் குறிப்பிட்டதை தொடர்ந்து அவர் வழங்கிய உத்தரவாதத்தின் அடிப்படையில் போராட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 26ஆம் தேதி விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக இலங்கைக்கு வருகை தர ரஷ்ய சுற்றுலா குழுவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் உப்புல் தர்மதாச தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 200-க்கும் மேற்பட்ட ரஷ்ய சுற்றுலா பயணிகள் அடங்கிய குழு 26ஆம் தேதி கட்டுநாயக்கம் மற்றும் மற்ற சர்வதேச விமான நிலையங்களுக்கு வருகை தரவுள்ளதாகவும் இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விமான நிலைய அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து விமான நிலையத்தில் கிருமி நீக்கம், சுங்க மற்றும் குடிவரவு நடவடிக்கைகள், அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கு ஹோட்டல்களை முன்பதிவு செய்தல் மற்றும் சுற்றுப்பயணத்துக்கு பேருந்துகளை ஏற்பாடு செய்வது தொடர்பில் பயண முகவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வெளி விவகார அமைச்சின் அனுமதியின்றி நாடு திரும்ப முடியும் என்பதுடன் அதன்படி ஒரு நாளைக்கு வரும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 3,500 இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களின் உடலங்களை எரிப்பதற்கு எதிராக புத்தளம் பாலாவி பகுதியில் மகளிர் அமைப்பினால் அமைதியான முறையில் எதிர்ப்பு பேரணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக காப்பாற்ற முடியாதவர்களின் உடலங்களை அரசாங்கம் வலுக்கட்டாயமாக தகனம் செய்வதற்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் வலுத்து வருகின்றன. ஆனாலும் அரசாங்கம் தமது முடிவில் விடாப்பிடியாக உள்ளதுடன் கடந்த வாரங்களில் காப்பாற்ற முடியாதவர்களின் உடலங்களை மாலைதீவில் உள்ள ஒரு தீவில் நல்லடக்கம் செய்ய பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி ஊடகங்களில் பேசுபொருளாக காணப்பட்டிருந்தது. இவ்வாறு உடல்கள் தகனம் செய்யப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே குறித்த பேரணியும் அமைதியான முறையில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் நாகவில்லு, பாலாவி, தில்லையடி, கல்பட்டி, புத்தளம் பகுதிகளில் உள்ள மகளிர் சங்க உறுப்பினர்கள் பங்கேற்று கொண்டமை குறிப்பிடத்தக்கது.